வணக்கங்க. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா, தூத்துக்குடியின் அடையாளமாக விளங்கும் பிரபல மருத்துவமனை சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனைக்கு வந்திருக்கோங்க. எதுக்காண்டி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா கருத்தரித்தல் அண்ட் டெஸ்ட் டியூப் பேபி சென்டரின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு குழந்தை இல்லா தம்பதியினருக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அர்ச்சனா அம்புஜன் அவர்கள் நடத்துகிறாங்க. அவங்க நிறைய படித்தவங்கங்க, எம்எஸ் முடித்து, ஓஜி முடித்து, டிஆர்எம் முடித்து, ஜெர்மனி எல்லாமே முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு நினச்சிங்க, அவ்வளோ லெவலுக்கு போகிறவங்ககிட்ட அவ்வளோ கைண்டாக பிஹேவ் பண்ணக்கூடியவங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் 5ஆம் தேதி 5/3/2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி முடிக்க இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. இதில் இலவச கருத்தரிப்பு, அதிநவீன ஸ்கேன், இலவச குழந்தை இன்மைக்கான சிறப்பு ஆலோசனைகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் IUI, அப்புறம் IVF, ICSI கட்டணத்தில் வந்து சிறப்பு சலுகை வேறு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்பதிவுக்கு நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2023 நம்ம தூத்துக்குடியில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த சிறப்பு முகாம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தாய் அன்போடு அரவணைச்சி அவங்களுக்கு என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு தாய் அன்போட அர்ச்சனா அம்புஜன் அவர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக, நமக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல ஒரு காரியம், நம்மளுடைய சகோதரிங்க நண்பர்களுக்கு யாருக்கும் குழந்தை இல்லைன்னாலும் இந்த பதிவை பார்த்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நமக்கு வந்து வாரிசுங்கிறது வேணும்னு சொல்லி எத்தனையோ பேர் மனதுக்குள்ளே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு இலவசமான ஒரு மருத்துவ சேவை பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எத்தனையோ மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க, பட் அதுலேயும் வந்து இது வந்து குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா வந்து வலியோட வேதனை தெரிஞ்சவங்களை தாங்க அந்த கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். அப்படிங்கிற டைமில் இந்த மருத்துவ முகாமுக்கு எத்தனை பேர் வர்றாங்கங்கிறத விட உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. மிக்க நன்றிங்க.